ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன், பச்சை பயிர் லட்டு. இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பசங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேகச்சி யூடியூப் சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிலில் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவை கிடையாது. அந்த பயர் வந்து நல்லா சூடானால் போதும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறப்புறோம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாம் தான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணுனா கூட முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கையளவு பாதாமை வந்து நல்லா உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிற போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பச்சை பயிர் மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான், அதனால் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிறமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பச்சை நிறமாக மாறும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இது வந்து கரெக்டான பதம். இந்த இடத்துல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ இதுக்கு இனிப்பு சுவைக்காக நான் வந்து 1 கப் அளவு வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விட்டு கரைச்சிட்டு லேசான சூட்டில் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறேங்க. கொஞ்சம் சூடோடு வந்து நம்ம வந்து இதை பிடிச்சா தான் இந்த லட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 1 கப்பு பச்சை பயிருக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கடையிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தனா பசங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்துன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். அதனால் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த சுவையான பச்சை பயிர் லட்டை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.